ஹாய் எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே, வணக்கம். நான் மணிகண்டன். நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ்க்காக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சொல்ல போகிற வண்டி வந்துட்டு ஃபீமேல் கஸ்டமருக்காக அந்த நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீரோ லெக்ட்ரா உடைய C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். ஹீரோ சைக்கிள்ஸ் நிறுவனத்துடைய எலக்ட்ரிக் பைசைக்கிள் டிவிஷனான லெக்ட்ரா அவங்க வந்து ஃபீமேல் கஸ்டமருக்காக எலக்ட்ரிக் பைசைக்கிளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து ஹீரோ லெக்ட்ரா C4 எலக்ட்ரிக் பைசைக்கிள். ஓகே, ஸோ லெக்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எலக்ட்ரிக் பைசைக்கிள் மார்க்கெட்டில் லீடராக இருக்கிற ஒரு நிறுவனம்னு சொன்னால் மிக ஆகாது. ஏன்னா அவங்க வந்து கஸ்டமருடைய தேவைக்கேற்ப அவங்களுடைய பட்ஜெட்டுக்கேற்ப டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் நிறைய எலக்ட்ரிக் பைசைக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, விற்பனையும் செய்துட்டு வராங்க. ஸோ ஒன் ஆஃப் தி அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் பைசைக்கிள் அப்படின்னா இந்த C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளை சொல்லலாம். குறிப்பாக இது வந்து ஃபீமேல் கஸ்டமர்ஸ்க்காக அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வண்டியுடைய டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த லெக்ட்ரா C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளில் வந்துட்டு LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே மூலமாக பேசிக் தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் பெற முடியும். உதாரணத்துக்கு என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எவ்வளோ பேட்டரி இருக்குது, எவ்வளோ பேட்டரி இருக்குது அதில் இந்த வண்டியில் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து இந்த LED டிஸ்பிளே மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த வண்டி வந்து அலாய் ஃப்ரேம் மூலமாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. கூடவே இதில் இன்டர்னல் பேட்டரி ஸ்டோரேஜுக்காக ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேம்லேயே. இந்த லெக்ட்ரா C4 வந்து ரெண்டு வண்ணங்களில் வந்து அவைலபிளாக இருக்குது, ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது. என்ன கலர் அப்படின்னா பர்பிள் அப்புறம் சார்கோல் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து மொத்தம் 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பெடல் மோட், க்ரூஷ் மோட், பெடலிக் மோட், அப்புறம் த்ரோட்டோல் மோட். இந்த 4 டிரைவிங் மோட்ஸ் தான் அது. இதில் வந்து குறிப்பாக இந்த பெடலிக் அசிஸ்ட் மோடில் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குற அளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்து இந்த வண்டியுடைய பிரேக்கிங் டியூட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் மூலமாகவும் பின்புறம் வந்துட்டு வி பிரேக் மூலமாகவும் பிரேக்கிங் டியூட்டிஸ் வந்து ஹேண்டில் செய்யப்படுது. இந்த லெக்ட்ரா C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த ஹீரோ லெக்ட்ரா C4 வந்துட்டு 36 volt லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலமாக பவர் செய்யப்படுது. இதில் பயன்படுத்தியிருக்க மோட்டார் வந்து 250 watts திறன் கொண்ட ஹப் மோட்டார் மூலமாக இந்த வண்டி வந்து இயக்கப்படுது. இந்த ஹப் மோட்டார் வந்துட்டு பின்புறம் இருக்கிற வீலில் வந்து அவங்க பொருத்தியிருப்பாங்க. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மணிக்கு 25 kilometers வரைக்கும் போகக்கூடியது. ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இந்த ஹீரோ லெக்ட்ரா C4 மூலமாக 25 kilometers வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. அதுவே இந்த பெடாலிக் அசிஸ்ட் மோடில் வந்து 30 kilometers வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. அடுத்து நம்ம இந்த வண்டியுடைய சார்ஜிங் நேரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பேட்டரி இந்த ஹீரோ லெக்ட்ராவுடைய C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளுடைய பேட்டரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆகிற நேரம் வந்து 4 மணி நேரம். ஓகே, அடுத்து இந்த வண்டியுடைய வாரண்டி பற்றி பார்க்கலாம். இந்த பேட்டரியுடைய லைஃப் டைம் வந்துட்டு 3 வருடம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து 3 வருடம் இதனுடைய லைஃப் டைம் வந்து இருக்கும். ஆனால் லெக்ட்ரா வந்துட்டு இந்த பேட்டரிக்கு 2 வருடம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 வருடம் வரைக்கும் நம்ம பயம் இல்லாமல் வந்து இந்த வண்டியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இறுதியாக இந்த வண்டியுடைய விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஹீரோ லெக்ட்ரா C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளுடைய விலை வந்து 24,000 ரூபாய். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஹீரோ லெக்ட்ரா C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக் பைசைக்கிளை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதனுடைய வீடியோஸை வந்து நம்ம மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதே மாதிரி எண்ட் ஸ்க்ரீன்லேயே வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி எலக்ட்ரிக் பைசைக்கிள்ஸை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த C4 எலக்ட்ரிக் பைசைக்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.